Hi friends, welcome to Charms Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போறது கேரளா ஸ்டைல் chicken curry. அதுக்கு நான் 600 grams chicken எடுத்து கழுவி மஞ்சள் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான ingredients பார்த்துக்கலாம். மூணு பெரிய வெங்காயம் நீள வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, மூணு பச்சை மிளகாய், மூணு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் தனியா தூள், அரை டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, டேஸ்டுக்கு சால்ட்டுங்க. மிக்சி ஜாரில் நான் 2 இன்ச் இஞ்சி, 20 பல்லு பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/5 சின்ன வெங்காயம் போட்டு எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த டிஷ்ஷை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஸ்டவ் பருத்தி குக்கர் வச்சுருக்கோங்க, ப்ரெஷர் பான் தான் வச்சுருக்கேன் நான். அதில் இப்போ வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கேரளா ஸ்டைல் சிக்கன் எது பண்ணுறதுனாலும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போ தேங்காய் எண்ணெய் நம்ம 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிருக்கோம். தேங்காய் எண்ணெய் சூடான உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு மிளகு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. இதோட ரா ஃப்ளேவர் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் இருக்க ராஸ்மல் ஃபுல்லாக போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுட்டு பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா நீங்கள் வந்து வதக்கி விடணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் அதை வதக்கி விடணும். நம்ம இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அதை அந்த நம்ம அரைச்சி போட்டிருக்க பெப்பர்னால தான் அதோட கலர் தெரியல. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா இதோட கலந்துருங்க. இதோட ரா ஃப்ளேவர் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த 2 தக்காளியை நான் மிக்சியில் போட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இப்படி பண்ணோன்னா நமக்கு டக்குன்னு வேலை ஆகிடும். அதுக்காக வேண்டி தான் நான் மிக்சியில் ஒரு அடி அடிச்சு போட்டிருக்கேன். அதையும் நல்லா இதோட கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. நம்ம நல்லா வதங்கியிருக்க இந்த கிரேவியோட நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா சிக்கனை பரட்டி விடுங்க. அந்த மசாலா ஃபுல்லாக இதில் கோட் ஆகிற மாதிரி பரட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து அதில் இருக்க தண்ணியிலையும் எண்ணெயிலையுமே ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். சிக்கனை அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இந்த மசாலாவில் வேகட்டும். அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போது இந்த சிக்கன் கொஞ்சம் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதுக்கு வேணுங்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் இதில் இறங்கும். இப்போ இதை வந்து ப்ரெஷர் பான் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை நல்லா குக் ஆகட்டும்.
இப்போ பாருங்க சிக்கன் நல்லா வெந்திருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்மளோட சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு இங்கே பார்த்தா தெரியும் சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு இந்த கிரேவி இந்த கன்சிஸ்டன்சி போதுன்னா அப்படியே விட்டுடலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கணும்னா லோ ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சு அப்படியே விடுங்க நான் வந்து இன்னைக்கு ரைஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ நம்ம கேரளா சிக்கன் கறிக்கு வந்துட்டு சீசனிங் பண்ணிடலாங்க அதுக்கு தாளிக்கிற கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தில் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிப்போம் இப்போ இந்த கரம் மசாலாவோட ரா ஃப்ளேவர் போனோன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணி இதை வந்துட்டு அந்த சிக்கன் கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட தாளிப்பை இதில் ஆட் பண்ணிட்டோங்க ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம அப்போ தான் இதோட ஸ்மெல் ஃபுல்லாக இந்த கிரேவியில் இறங்கும் டூ மினிட்ஸ் கழித்து நம்ம இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி இதை கலந்து விட்டுக்கலாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருங்க நம்மளோட டேஸ்டியான கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சுங்க இது நாட் ஓன்லி ஃபார் ரைஸ் நீங்கள் இட்லி பூரி சப்பாத்தி எதுக்குன்னாலும் தோசைக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்துட்டு சைட் டிஷ்ஷாக பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஷாம்ஸ் கிச்சன்